இன்னைக்கு நம்ம பயாலஜில ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம் ஓகேவா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி முதல் பாடம் என்னன்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி தாவரத்தை பத்தி தான் நம்ம லெசன் ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பிளான்ட் அனாட்டமி அனாட்டமி அப்படினா என்ன அப்படினா ஒரு அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை இதுல என்ன படிக்கலாம் அனா பிளஸ் டெமினன் அப்படி சொல்றோம் அனா அப்படினா அண்டர் டெமினன் அப்படினா டு கட் அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு தாவரத்தை கட் பண்ணி குறுக்க வெட்டி பாக்கும்போது அதோட அமைப்பு எப்படி தெரியுது அப்படினு சொல்லக்கூடியது அனாட்டமி அப்படிதான் தமிழ்ல அனாட்டமிக்கு என்ன கரெக்ட்னா உள் உறுப்பு அமைப்பியல் அப்படினு சொல்வாங்க தாவரத்தோட உள் உறுப்பு பத்தி படிக்க முடியுது அதான் சொல்றாங்க அனாட்டமி அப்படிங்கிறது மீனிங்னா அண்டர் டு கட் ஒரு கட் பண்ணி பாக்குறது அப்படினு சொல்லக்கூடியது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க அப்படினு பார்த்தோம்னா நென்யு குரூப் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்ஸோட அனாட்டமி பத்தி சொல்லிட்டாரு அதனால அவர் ஃாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படி சொல்றாங்க நெம்யூ குரூ அப்படிங்கறதுல ஃாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படி சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே செல்னா என்ன டிஷ்யூனா என்ன அப்படி நிறைய படிச்சிருக்கோம் அதனால டைரக்டா என்ன பார்க்க போறோம் நம்ம இந்த செல்ல டிஷ்யூனா என்ன பார்க்க போறோம் ஒரு ரிவிஷன் பண்ண போறோம் டிஷ்யூஸ் அப்படினா என்னன்னா குரூப் ஆஃப் செல் நிறைய செல்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு அப்படிங்கறத டிஷ்யூ அது எப்படி சார் இருக்கணும் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அது அமைப்புல ஒரே மாதிரியா இருக்கலாம் இல்ல வேற மாதிரியா இருக்கலாம் எப்படி வேணாலும் ஒரே உடையவையா இருக்கலாம் இல்ல வெவ்வேறு உடையவையா இருக்கலாம் இல்ல தோன்றும் போது முதல்ல தோன்றது பின்னாடி தோன்றது எப்படியா இருக்கலாம் ஆனா எப்படி இருக்கலாம் பட் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அமைப்புல வேறுபட்டு இருக்கலாம் ஆனா ஒரே விதமான செயலை செய்யணும் அப்படி இருக்கிறதான் டிஷ்யூ அப்படி சொல்லுவோம் அதாவது என்ன குரூப் ஆஃப் செல்ஸ் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பட் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் தீஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் டிஷ்யூஸ் ஓகே நெக்ஸ்ட் இந்த பாப்பாவுனா இந்த டிஷ்யூஸ் அதோட டிவிஷன் எபிலிட்டி டு டிவைட் அது எப்படி பிரியுது அப்படிங்கறத வச்சு அது ரெண்டா பிரிக்கறாங்க மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ பர்மனன்ட் டிஷ்யூ திசுக்கள அது வந்து எப்படி பிளவுபடுது எப்படி பிரியுது டிவைட் ஆகுது அப்படிங்கறத வச்சு ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ பர்மனன்ட் டிஷ்யூ மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ நான் தமிழ்ல ஆப்ப திசுக்கள் அப்படினு சொல்லக்கூடியது இது பெரும்பாலும் பார்த்தா தண்டு நுனி வேர் நுனி அதாவது ஸ்டெம் ஸ்டெம் ரூட் அதோட டிப் ரீஜன்ல காணப்படுது பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பிளான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாற்றம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நம்ம 90s நிறைய படிச்சிருக்கோம் ஓகேவா அதுக்கடுத்து டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன நிறைய டிஷ்யூ சேர்ந்தது ஒரு டிஷ்யூ சிஸ்டம் இந்த டிஷ்யூ சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சொன்னது யாருனா சேல்ஸ் அப்படிங்கிறவங்க 1875 இந்த டிஷ்யூ சிஸ்டத்தை மூணு வகையாக பிரிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் செகண்ட் ஒன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தேர்ட் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இப்போ கேட்பாங்க ஒரு கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் டூ மார்க் கொஸ்டின் கேட்டால் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன் டெர்மல் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு டிஷ்யூ சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே கவனிங்க இந்த டேபிள்லன்னு பார்த்து சொல்லாக பார்க்க போகிறோம் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இருக்குமா டிஷ்யூ சிஸ்டம்ஸ் அது என்னென்ன காமனன்ஸ் இருக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் டெர்மல் அப்படிங்கிறத மேல்புறத்தில் உள்ள தோல் ஒரு தோல் பகுதி ஒரு தாவரத்தோட கண்ணுக்கு மேற்பகுதிக்கோ இல்லை வேருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த டெர்மல் ஜெல் தோல் மாதிரி இருக்கக்கூடிய வேறு மேல் பகுதி என்ன தாவரத்தோட பட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா அதுதான் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இதில் என்னென்ன சார் காமன் இருக்கு எபிடெர்மிஸ் எபிடெர்மிஸ்னா வேர்க்கிற புறத்தோல் டொமேட்டா இலை துளைகள் அப்படிங்கிறது இந்த டெர்மல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ பெரிடம் பெரிடம்னா இந்த மரப்பட்டையை குடிக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ள கடினமான ஒரு பகுதி மேலே ஹார்ட்னர் சக்சர் தட் இஸ் கால்ட் பெரிடம் இது எல்லாமே டெர்மல் டிசிஸ்ல வரும் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ் தாவரத்துக்கு வெளியே ஒரு பாதுகாப்பு எப்படி நமக்கு ஸ்கின் நமக்கு ஒரு பாதுகாப்பாக தோல் இருக்கோ அதே மாதிரி தாவரத்துக்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த டெர்மல் சிஸ்டம் சொல்றது இது இன்னொரு பேர் எபிடெர்மல் டிசிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இன்னொன்று பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ் இந்த தாவரங்கள்லேருந்து தண்ணி வெயில் அதிகமாக அடிக்கும்போது தண்ணி வெளியில் போகாமல் இருக்கிறது தான் இந்த இலைக்குறைகள் பயன்படும் அது அந்த இலைக்குறைகள் கூடுறது திறக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தான் அதனால தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ் தாவரங்கள்லேருந்து நீர் இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு சொல்லப்படுது இந்த ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் கிரவுண்ட் அப்படின்னா அடிப்படை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படை திசு தொகுப்பு இது என்னது டெர்மல் டிஷ்யூ தொகுப்பு இது அடிப்படை திசு தொகுப்புன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தோம்னா பர்மனன்ட் டிஷ்யூஸ் இப்போ சொல்லக்கூடிய பர்மனன்ட் டிஷ்யூ பாரன்கைமா திசு கோலன்கைமா திசு ஸ்கிலன்கைமா திசு அப்படின்ற மூணு திசுக்கள் சேர்ந்தது தான் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இது என்னென்ன ரீஜன் அப்படின்னா தாவரத்தோட கார்டெக்ஸ் ரீஜன் இண்டோ இண்டோட பிஸ் ரீஜன் பித் ரீஜன் இது மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்
pleurum. In the ground tissue, tissue on each other, but now in the circle around the parenchyma cell, parenchyma cell, parenchyma cell around the other. You don't have to give out a data center at the bottom, give out photosynthesis, only same thing, and cover other food storage, now same thing, regeneration, without a part adequate to coach, I mean, put it together, and the government support for power and air and music.